நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த நம்பிக்கை எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கடைசி வரைக்கும் விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதா நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திரைக்கதை ஆசிரியர் ஜா தீபா அவர்கள் நம்ம சொல்லலாம். நீங்கள் நம்ம வீட்டில் உங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க நீங்கள் மீடியாவில் வேலை பார்க்குறதுக்கு அப்படின்னு இருக்கும்போது, உங்கள் வீட்டில் பேக்ரவுண்டில் அடிப்படையில் யாராவது மீடியாவில் இல்லை சினிமாவில் இருக்காங்களா மேம்? யாருமே கிடையாது. யாருமே சென்னையை கூட அதிகமாக வந்து பார்த்தவங்க கிடையாது. சொல்லப்போனால் வேலைக்குன்னு முத முதல்ல எங்களுடைய குடும்பத்திலிருந்து சென்னைக்கு வந்த ஆள் நான் தான். அதுக்கு பின்னாடி தான் என்னுடைய அண்ணனே வந்தாங்க. என்ன தைரியம் உங்களுக்கு அது சொல்லுங்க. எனக்கு தெரியலங்க என்ன தைரியம், இப்போ வரைக்கும் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியிலிருந்து அண்ணாந்து பார்க்குற ஒரு இடத்துல தான் சென்னைங்கிற ஒரு பெரிய மாநகரம் இருந்தது. அதனுடைய ஒரு தெரு கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அங்கே போயாச்சுன்னா தான் நம்மளால எழுத முடியும், ஊடகத்தில் வேலை செய்ய முடியும். திருநெல்வேலியில் அவ்வளோ பெரிய ஊடக பரப்பு கிடையாது, அதனால சென்னைக்கு போறோம் அப்படிங்கறது என்னுடைய மனதுல இருந்தது. வந்த பிறகுதான் எத்தனை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரிய வந்தது. வாசல் கதவுகள் நிறைய வந்து திறந்துகிட்டே இருக்கும். நாம வந்து தேடணும் எந்த நமக்கான வாசல் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு போறதுக்கான பயணத்துல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா அந்த வாசல்களும் உங்களுக்கு திறந்துகிட்டே இருக்கும். ஓகே. சில நேரங்கள்ல வந்து நமக்கு என்னதான் ஒரு ஆர்வம் இருந்தாலும் யாராவது நமக்கு முன்னாடி பண்ணிருப்பாங்க, சார் இவங்கள மாதிரி நம்ம ஆகணும் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஊடகத்துறையில இந்த சினிமா துறையில வரணுங்கிறதுக்கு காரணம் யாரா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருமே கிடையாது. நானா தான் ஊடகத்துறையில வரணும். ஊடகத்துறையில வரணும்னா நம்ம அப்படியே எழுதுறவங்க நிறைய பேர் அப்போ பத்திரிகையில பேர்கள் பார்த்துருப்போம். இப்போ இவங்க நல்லா எழுதுறாங்க அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருக்கும். நாமவனும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு தான் நினைச்சேனே தவிர இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை மட்டும் மனதில் வச்சுட்டு நான் வரல. திரைத்துறையிலையும் அப்படி எனக்கு வந்து இவர் தான் அப்படின்னு வந்த பிறகு நம்மளுக்கு நிறைய ஆளுமைகள் நம்ம மேலே இன்ஸ்பயர் ஆகும். நிறைய கற்றுக்கும், அவங்கள நம்ம சந்திச்சிருக்க கூட மாட்டோம். திரைத்துறையில் பொதுவாக இந்த ஊடகத்தில் நம்மளுக்கு இருக்கிறது என்னன்னா அவங்களுடைய வேலைகளும் அவங்க செய்கிற ஒர்க்கும் தான் நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணும். நம்ம அவங்கள போய் ஒரு ஏகலை இவர்கள் மாதிரி தான், நம்ம அவங்கள்ட்ட நேரடியாக கற்றுக்கணும்னு கிடையாது, தள்ளி இருந்தே அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்குவோம். அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் குறிப்பிட்டு இவர்களை நம்ம பின்பற்றி வரணும்னு நான் யாரையும் நினைக்கல. ஓகே. இப்போது இந்த ஒரு ஊடகத்துறையினால ஒரு பயமுறுத்தி வச்சுருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த சினிமா ஊடகத்துறையெல்லாம் பெண்கள் போகிறது கஷ்டம், அதில் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு 18 வருடங்களுக்கு முன்பு நான் வரும்போது அந்த பிம்பம் இருந்தது. ஆனால் அப்போது வந்து என்னென்னா எனக்குமே அந்த பயம் இருந்தது. சொல்லப்போனால் ஏதோ ஒரு இதில் நம்ம வந்து ஆற்றுல குதிச்சிருவோம், அதுக்கப்புறம் தான் ஐயோ இங்கே பாறை இருக்குது, இங்கே சுழல் இருக்குதுன்னு நம்ம நினைப்போம்ல. அது மாதிரி நம்ம ஆழம் தெரியாமல் ஆழம் இருக்குன்னு தெரியும், ஆனால் ஆழத்தை மட்டுமே இல்லை, அது தாண்டி நிறைய இருக்குல்ல ஒரு நதியில், அது மாதிரி தான் நம்ம வந்து ஒன்று நினச்சிக்கிட்டு உள்ளே போவோம். ஸோ வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு பெண்ணுக்கு அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம உள்ளே வருவோம். ஆனால் அதெல்லாம் இல்லை பிரச்சனை, வெவ்வேறு வகையிலலாம் சிக்கல் இருக்குது. நேரம் காலம் தெரியாமல் வேலை பார்க்க வேண்டிய சூழல் வரும், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வரும், யாரும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அது அப்படியான ஒரு சிக்கல் இருந்தது. அதற்கு பிறகு வந்து நம்ம செய்கிற வேலைக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இருக்காது. இது மாதிரியான பிரச்சனைகள் தான் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆணோ பெண்ணோ, பெண்ணுக்கு இன்னும் நிறைய சிக்கல்கள் உண்டு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஊடகத்துறையில் வரும்போது மிகப்பெரிய சவால்களை அவங்க சந்திச்சு தான் ஆகணும். ஆனால் அவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் இங்கே வந்து குறைஞ்சிடுறது கிடையாது இல்லையா? அவங்க கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் முதல்ல உள்ளே வரும்போதே இவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துட்டு திரும்பி நிறைய பேர் போயிடுறாங்க. அதுவும் பெண்கள் வந்து திருமணத்திற்கு முன்பான ஒரு வாழ்க்கை, திருமணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கைன்னு இருக்குது இல்லை. அப்போ வந்து இந்த ஊடகத்துறையில் படிக்க வர்ற பெண்கள்கிட்ட நான் முதல்லே சொல்கிறது என்னென்னா, இதற்கு பிறகு திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மாறும். நிறைய பேர் திறமையானவர்கள் வேலையை விட்டுட்டு குழந்தைகளை பார்க்க போயிருப்பாங்க, அல்லது இதே துறையிலேயே வந்து ரொம்ப அவங்களோட திறமைக்கும் குறைவான ஒரு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதோட நீங்கள் வந்து யோசிச்சுட்டு வரணும். ஆணுக்கு அந்த சிக்கல் குறைவு, ஆனால் பெண்ணை பொறுத்த வரைக்கும் அதுதான் பிரச்சனையே. திருமணம் வந்து நீங்கள் 100% அதோட நீங்கள் அடாப்ட் ஆகி நான் இதைத்தான் அடுத்து செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லை அப்படின்னா திருமணம் ஒரு பெண்ணை மாற்றிவிடும். அதுதான் ஒரு மிகப்பெரிய சிக்கல், ஒரு சவால், பெரிய சவால் அது. ஓகே. தொடர்ந்து பேசுவோம், நேர்களே இணைந்திருங்கள்.